ஸ்ரீமடத்தின் சாட்சி. தஞ்சாவூர்தான் வானன் ஊர் என்பதற்கு ஆதரவாய் நம் மட்டமும் ஒரு சாட்சி தருகிறது என்று அவரிடம் நான் சொன்னவுடன் அவருக்கு ரொம்பவும் ஆவலும் ஆனந்தமும் உண்டாகிவிட்டன. மட்டத்தின் 63வது ஆச்சாரியாளான 4வது மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1783இல் பீடமேறி சில மாசங்களில் சிவகங்கை ராஜா விஜய ரகுநாத பெரிய உடையார் மடத்துக்கு ஒரு கிராமத்தை அர்ப்பணம் பண்ணியிருக்கிறார். அந்த தான சாசனம் மட்டத்தில் இருக்கிறது. அந்த கிராமம் இந்த தஞ்சாவூரை தொட்டு கொண்டு அதன் தெற்கு பாகத்தில் இருக்கிறது. அதன் பெயர் புலவச்சேரி. புலவர்ச்சேரி என்பதுதான் புலவச்சேரி என்றாகி இருக்கிறது. அநேக புலவர்கள் வாழ்ந்த அல்லது அடிக்கடி வந்து தங்கியிருந்த இடமாக இது இருந்திருக்க வேண்டும் என்பது என் ஊகம். நீங்கள் தஞ்சாவூர் தான் புலவர்களை கொண்டாடிய வாணனின் ஊர் என்று காட்டியிருப்பதாக தெரிந்தவுடன் நான் ஊகித்த விஷயம் நிச்சயப்பட்டே விட்டது. அவனுடைய காலத்தில் எப்போது பார்த்தாலும் மொய்த்து கொண்டிருந்த புலவர்கள் தங்கியிருந்ததால் தான் இந்த கிராமத்துக்கு புலவர்ச்சேரி என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னேன். இதை கேட்ட ஐயர் பழைய சுவடி ஒன்றை கண்டுபிடித்தால் எப்படி பரவசம் அடைவாரோ அப்படி களி கூத்தாடினார். அநேகமாக எல்லாரும் சோழ தேச தஞ்சை என்று நினைத்ததை பாண்டிய நாட்டு ஊர் என்று காட்டிய மாதிரியே இன்னொரு ஊர் விஷயமாகவும் அவர் ஆராய்ச்சி பண்ணி முடிவு வெளியிட்டிருக்கிறார். இதிலேயும் என் துக்னியோண்டு ரிசர்ச் சேர்ந்திருக்கிறது.